तुलसी ये नए इंदा ऑफिस ले वच्चे कुंजम पेचा पेसन हाद कला सेठ वच्चे ये निकी उन्ना पेस विडामा पन रेंडी सर पोला मासर ओके शेल वी मूव या का அனைவருக்கும் வணக்கம். அண்ணா தமிழ்ல பேசுறேன் பாக்குறீங்களா? நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் எங்களுக்கு தமிழ் கல்ச்சர் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை வெளிப்படுத்துறதுக்காக நாங்க இந்த மீட்டிங் முடிச்சு தமிழ்ல தான் பேச போறோம். தமிழ்நாட்டோட கல்ச்சர் உலகம் முழுக்க பேசப்படுறதை பார்த்து எங்களோட நார்வே கம்பெனி தமிழ்நாட்டிலே இருக்கிற matrimonial company kuda tie up vechukana nadu mari panirukom ana yaar kuda tie up vechukana nadave or periya part mirundade andha nerathula da grand indian wedding portal la nadathuna anniversary la indha varshathukana star value award engaloda just of company win panagan therinjiru அப்பவே எங்களோட கார்பன்டின் போச்சு உங்களோட டைப் ரெக்கர்டுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். துளசி உங்களால தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட அச்சீவ்மெண்ட் க்ரோத் இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை எல்லாருக்கும் கொடுத்ததோ அதே மாதிரி ஒரு ஆச்சரியத்தை இப்போ இந்த மீட்டிங்ல எங்களுக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நீங்க உங்க கம்பெனியோட வளர்ச்சி மற்றும் நாங்க உங்களோட டைப் வச்சதுக்கு அப்புறம் எங்க கம்பெனிய எந்த வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போவீங்க இத பற்றி விளக்கத்தை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். Can you explain please? துளசி explain பண்ணுங்க. துளசி நீங்க இவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க ஸ்பீச் really awesome. இந்த awesome ஸ்பீச் இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்லயும் கண்டினியூ ஆக வாழ்த்துக்கள். துளசி all the best. இவ்ளோ நேரம் எல்லாரும் உன்னை பெருமையா பேசினாங்கல்ல அது எல்லாமே இப்ப மாற போகுதுடி பாரு. नोट्स कानो कुछ
எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் கிவ் மீ எ மினிட். போ போ, எங்க தேடினாலும் கிடைக்காது. பேப்பர் ஏன் கிட்டல இருக்கு? Excuse me. துளசி, உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் என் மனசோட அடியோட ஆழம் வரைக்கும் போய் என்னென்னமோ பண்றீங்க. துளசி என்ன தேடிட்டு இருக்காங்க? மேடம், என்னாச்சு? மீட்டிங் போய்கிட்டு இருக்கு, நீங்க இங்க வந்து ஏதோ தேடிட்டு இருக்கீங்க? மீட்டிங்ல பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த ஷீட்ஸ் காணோம். என்ன சொல்றீங்க மேடம்? ஆமாங்க, எல்லாரும் என்னோட ஸ்பீச்சுக்காக தான் வெயிட்டிங். ஹலோ, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அம்மா, எதுக்காக இந்த டிராமா? என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு? சரியா இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணலன்னு எம்டி என்ன திட்டுறதுக்கா? சொல்லு, என்ன நினைச்சு இப்படி நோட்டீஸ் எழுதுன மாதிரி சீன் போட்டுட்டு இப்ப தேடுற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ இல்ல சார், நிஜமாவே பேப்பர்ஸ் காணோம். டேய், இதெல்லாம் வேற யாரு கிடையாது, போய் சொல்லு. துளசி, நீ நல்ல மாட்டினடி. நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேன். எம்டி உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு கடைசியில உன்னால ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னா ஏன் இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்கன்னு என்னையே திருப்பி கேட்பாரு. அவர் அப்படி கேட்கணும்னு தான் இப்படி பண்ற. என்னாச்சு துளசி, ஏன் இப்ப வெளியில வந்தீங்க? சார், பிரிப்பேர் பண்ணி வச்ச ஷீட்ஸ் காணோம். அதான் சார். என்ன துளசி சொல்றீங்க? ஆமா சார், நைட்டு ஃபுல்லா என்ன பேசணும்னு நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த ஷீட் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட தான் இருந்துச்சு, இப்போ திடீர்னு காணோம் சார். என்ன துளசி, நீங்க லாஸ்ட் மினிட்ல போய் இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்படி பொறுப்பு இல்லாம பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? இல்ல சார், அது வந்து. நீங்க பேசாதீங்க துளசி, ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் யூ. விஸ்வா, ஆ சார், இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? வேற வழி இல்லை விஸ்வா, அவங்ககிட்ட சாரி சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. வாங்க. உன்னை நம்பினது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிய வச்சேன். உன்னெல்லாம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து பேசிக்கிறேன்.
சாரி சொல்லிடுங்க விஷ்வா. என்னாச்சு? அது ப்ராப்ளம்? ஆமாம் சார். அது அது வந்து ஹலோ எவ்ரிவான், எங்களோட ஜஸ்ட் லவ் மேட்ரிமோனி வந்துருச்சு. Good presentation. Thank you. Tell us, I'm glad aim a target for the area, run to my club or I'll go. I'm going to tie up for a company. You can work for me in the hospital. I'm going to Norway branch. You can work for me in the hospital. Yes, you saw it. ஒவ்வொரு மீட்டிங்கோட ஆரம்பத்திலையும் துளசி ஏதாவது சொதப்பிடுறான், ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு மேஜிக் நடந்து செஞ்ச தப்பை மறக்க வச்சு எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்கிடுறான். இந்த மிராக்கள் மட்டும் எப்படி சாத்தியமாகுது? ஓ, அங்கே இருக்கியா மச்சான்? என்ன மச்சான், நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் என் ஆள் நார்வே கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் செலிப்ரேட் பண்ணாம இங்க வந்து நின்று தனியா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தான். ஏ மச்சான், என் ஆள் துளசி வேற லெவல்ல. என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேப்பர் மிஸ் ஆனாலும் லாஸ்ட் மினிட்ல தில்லா அத்தனை பேர் முன்னாடியும் மனசுல பட்டதை பேசி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டால. இந்த தைரியம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை மச்சான். உண்மையிலேயே துளசி துளசி தாண்டா. சரி மச்சான், நீ ஆக்காட்டு. ஏண்டா? ஸ்வீட் கொடுக்கதான். ஸ்வீட்டா? எதுக்குடா? நான் வேலையில ஜாயின் பண்ணல அதுக்கு. அப்படியா? தேங்க்ஸ் டா. அப்படின்னு மற்ற எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், ஆனா உண்மையான ரீசன் அது இல்ல. வேற என்ன? யாழ் மீட்டிங்ல சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குனால அதுக்கு தான். டேய், என்னாச்சு? மறந்துட்ட மச்சான். என்ன மறந்துட்ட? டேய், டீ குடிக்கணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். அதுக்கு ஏன்டா ஸ்வீட்டை துப்புன? டேய், ஸ்வீட் சாப்பிட்டு டீ குடிச்சா சுகரே இல்லாம இருக்கும்டா. அதான் இந்தா ஸ்வீட்டை நீயே வச்சுக்கோ, நான் போய் டீ குடிக்கிறேன். டேய், டீ எல்லாம் அப்புறமா குடிச்சுக்கலாம்.
இது துளசியோட ஸ்பீச்சுக்கு அடிக்ட் ஆகி ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணது மச்சி. நீ சாப்பிட்டு தான் போணும். சாப்பிடு. இல்ல மச்சான் வேணாடா. டேய் வேணாம். சாப்பிடுடா. டேய் சாப்பிடு. சொல்றேன்ல சொன்னா கேளுடா வே. டேய் அட சாப்பிடு. டேஸ்ட் எப்படி மச்சா இருக்கு? துளசியோட ஸ்பீச்சுக்கு ஈக்குவலா இருக்குல? சாப்பிடுறா. சரி ஓகே மச்சா, நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாய். நானே துளசி எப்படியாவது லாஸ்ட் மினிட்ல பேசி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிடறான்னு கோவத்தில் இருக்கேன். இதில் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு ஸ்வீட் கொடுக்குறான். துளசி, உன்ன நார்வேல உள்ள மெயின் பிரான்ச்ல ஜாயின் பண்ண சொல்லி கேட்டாங்களே, என்ன முடிவு பண்ணிருக்க? துளசி, நார்வேல வேலை கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். நார்மலாவே அங்க நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப அவங்க உன் டேலண்ட பார்த்து கூப்பிட்டிருக்காங்க. அப்படினா கண்டிப்பா அங்க பெரிய போஸ்டிங் பிளஸ் பெரிய சேலரி பேக்கேஜ் இருக்கும். மிஸ் பண்ணாம அங்க போய் ஜாயின் பண்ணுங்க. என்ன தேவி, நீங்க பணத்துக்காக அடுத்த கண்ட்ரில எல்லாம் போய் வேலை பார்க்க முடியுமா? இங்க அப்பா அம்மா அப்புறம் வேண்டப்பட்டவங்கன்னு எல்லாரும் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி நார்வேல போய் வேலை பார்க்க முடியும்? அங்க போய் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த பணம் இங்க கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடாகுமா? என்ன துளசி, நான் சொல்றது கரெக்ட் தானே? யோ கல்யாணம், நீ ஏன் கேரளால இருந்து இங்க வந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்க? நீ சொல்றியா? ஏய், நான் சொல்றது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது பத்தி விஜி. கேரளா தமிழ்நாடு எல்லாம் ஒரே கண்ட்ரி தான் கண்ட்ரி ப்ரூட். அடிங்க, யாரை பார்த்து கண்ட்ரி ப்ரூட்ன்ற? ஸ்லிப் ஆயிருச்சு. ஆகோ ஆகோ, இன்னொரு தடவை டங்க் ஸ்லிப் ஆச்சுனா டங்கு வர அறுந்துறோம். டங்கு வரா? வாட் இஸ் டங்கு வர? கர்ணா கேர் ப்ரோ. எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்பெஷல்? நான் புதுசா டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கல்ல, அதான் இந்தாங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சோ மச் மேடம். இந்தாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். வெல்கம். இந்தாங்க. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சோ மச். ஆமா அர்ஜுன், நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. அப்புறம் பியூனா ஜாயின் பண்ணிருக்கீங்க சார்? இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தானே சார். அது இங்கிலீஷ் பேசுறவங்களோட பழகுனா தெரிஞ்சிட போகுது. நான் இருக்கிற ஏரியால கைடு எல்லாம் அதிகமா இருக்காங்க, அவங்க கூட பேசி பழகிதான் கத்துக்கிட்டேன். துளசி, நார்வேல ஒர்க் பண்ண போறத பத்தி நாங்க கேட்டோம், அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. ஒரு ஐடியா இருக்குக்கா, பாப்போம். ஐடியா இருக்கா? ஐயோ துளசி, நீங்க போயிட்டா அப்புறம் நான் எப்படி உங்க கூட நார்வேக்கு வர்றது? ஐடியா எல்லாம் தூக்கி தூர போட்டு துளசி, நீங்க இந்தியாவிலேயே இருங்க. துளசி, எல்லாரும் சொல்றாங்க நார்வே சூப்பரான கண்ட்ரியா. நீங்க ஒர்க்குக்காக அங்க போறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம், வேலை விஷயம். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்ஸ் டூர் ஆச்சு போயிட்டு வரணும். அதுக்கு நார்வேல இருந்து வந்தவங்க கிட்ட கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுங்க துளசி. அப்படியா? சரி பாப்போம். ஆமா மேடம், நார்வேல உள்ள பிளேசஸ்லாம் ரொம்ப ஆசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள பீச், மக்கள்னு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும்னா, நார்வேல தான் உலகத்திலேயே நீளமான கடல் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அங்க நடுராத்திரியில கூட சூரியனை பார்க்கலாம். அர்ஜுன், ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உளறிட்டோம் போல இருக்கே. சரி சமாளிப்போம். சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, எங்க ஏரியால கைடுங்க நிறைய இருக்காங்கன்னு அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அப்படியா? ஆமா சார். ஸ்வீட் நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணீங்களா? ஆமா மேடம், நான் வேலையில ஜாயின் பண்ணதுக்காகவும் நீங்க மீட்டிங்ல சூப்பரா பேசினதுக்காகவும் சேர்த்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணேன். ஓ அப்படியா? தேங்க்ஸ் அர்ஜுன். வெல்கம் மேடம்.